வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, ஸோ ஒன்றும் இல்லைங்க, ஸோ வழக்கம் போல தான். ஸோ ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, சரி நம்ம நாகச்சைத்தியா அவருடைய அந்த ஃபஸ்ட் சிங்கிளை வந்து நம்ம ரியாக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நாகச்சைத்தியனோட ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ ரொம்ப 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 நன்றி. ஸோ நானும் சொல்லிக்கிறேன், ஜெய் சைத்தன்யா. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சைத்தன்யா ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆல்ரெடி எல்லாம் தமிழையும் பார்த்துருப்பீங்க, டைட்டிலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஆர்யாவுடைய ஒரு படத்தோட ஃபஸ்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆகிருக்குங்க. என்னென்னா, காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம். ஸோ இந்த படத்தோடய டிரெக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம முத்தையா. அதாவது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸான ஃபிலிம் பார்த்தீங்கன்னா கொம்பன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருமன், இந்தமாரி படங்கள்லாம் எடுத்தார்ல. ஸோ அவருடைய டிரெக்ஷனில் தான் நம்ம ஆர்யா நடிச்சிருக்கிற படம் தான் காதர் பாஷா என்கின்ற முத்துராமலிங்கம். ஸோ இந்த படத்தினுடைய தௌலத் ரவுடின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ கேட்டதும் அது விடக்கூடாதுடா, கண்டிப்பாக அதை நம்ம ரியாக்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு தான். ஸோ இப்போ அந்த சாங் வந்து நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த சாங்கோட ஒரு ப்ரோமோ கேட்டேன். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக அந்த சாங் நம்ம பண்ணியே ஆகணும் ஒரு மாதிரி. அந்த ப்ரோமோ சாங் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு மாதிரி லோக்கலாக சும்மா அப்படி சொல்கிறது. ஒரு படம் வந்து ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் தான் நடக்க போகுது. ஆனால் அந்த பேக்ட்ராப்புக்கு இப்படி ஒரு சாங் எப்படின்னு தெரில. பட் ஆனால் கேட்கும் போது பயங்கர வைப் பண்ணிச்சு. ஸோ இப்போ அந்த சாங் தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த சாங்கை இப்போ கேட்குறதுக்கு ரொம்ப 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 ஆவலாக இருக்கேன். ஸோ நான் அந்த சாங்கை கேட்டே ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த சாங்கை வந்து யார் பாடினது, யார் எழுதுனது, அந்த படத்தினுடைய காஸ்ட் அண்ட் க்ரூவை பற்றிலாம் நம்ம சில தான் தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சிக்காமல் சப்போ பார்த்தாலாம் நம்ம ரியாக்ட் பண்ணுறோம், அது தப்பு. இனிமேல் வந்து அந்த பாட்டை யார் எழுதுனா, அந்த பாட்டை யார் பாடினா, அந்த படத்தினுடைய மியூசிக் டிரெக்டர் யார், அந்த படத்தினுடைய கேஸ்டிங் க்ரூவை பற்றி நம்ம சிலதெல்லாம் பேசணும். ஸோ அதனால் கண்டிப்பாக அதை பற்றி பேசணும்னு நான் நினச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை போய் பார்த்துருவோம். ஸோ சாங் நேம் பார்த்தீங்கன்னா தௌலத் ரவுடி, ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ சிங்கர் ஜிவி பிரகாஷ் அண்ட் காஞ்சனா லோகன், இவங்க ரெண்டு பேர் தான் சேர்ந்து பாடியிருக்காங்க. லிரிசிஸ்ட் பார்த்தீங்கன்னா காஞ்சனா லோகன் அண்ட் ஜூனியர் நித்யா. காஞ்சனா லோகனே எழுதி கூடிய ஜூனியர் நித்யா அவரும் சேர்ந்து எழுதியிருக்காரு போல். ஆனால் பாட்டு பாடினது பார்த்திங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷும் நம்ம காஞ்சனா லோகனும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த பாட்டை பாடியிருக்காங்க போல். காஸ்ட் அண்ட் க்ரூ படத்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா மெயின் லீடாக பார்த்திங்கன்னா நம்ம ஆர்யா தான் பண்ணுறது. சித்தி தானி அவங்க தான் வந்து ஃபீமேல் லீடாக பண்ணுறாங்க. பிரபு சார், பாகிரத் சார், சிங்கம்புலி, நரேன் தமிழ் நிறைய பேர் இருக்காங்க போல இருக்குது. படத்தை டிரெக்ட் பண்ணுறது முத்தையா சுவால், அது எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இப்போ ஃபைனலாக போயிட்டு நம்ம சாங்கை கேட்டுருவோம். கேட்டுட்டு வந்து உங்ககிட்ட அந்த சாங்கை பற்றின சில விஷயங்கள்லாம், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் சில விஷயம்லாம் பேசுகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சாங்கை பார்த்துருவோம், பார்த்தலாமா? வாங்க. ஓகே, கேட்போமா? 3, 2, 1. முத்தையா நெருப்பை போல இருக்க வேண்டும், புலியை போல இருக்க வேண்டும், அப்போதுதான் பாயும் வந்து மனிதன் பயப்படுவான். மண்டையில ஒண்ணு வச்சா மண்ணு உள்ள போயிடுவ, மண்ணு தோன்ற நேரத்துல டிசைன் டிசைன் ஆயிடுவ. மண்டையில ஒண்ணு வச்சா மண்ணு உள்ள போயிடுவ, மண்ணு தோன்ற நேரத்துல டிசைன் டிசைன் ஆயிடுவ. இந்த லைன் தான் செம கேட்சி ஆகுது. பாம்ப கண்டா படையே நடுங்கும். நூறு தடவை சொன்ன மாதிரி சாண்டி தான் கொரியோகிராஃப் பண்ணிடுறாப்புல. ஃபாஸ்ட் பீட்லாம் வேற லெவல். எங்க அம்மாவும் ஒத்தாயில்ல, எங்க அம்மா பா ஒத்தாயில்ல. லோக்கல் வேடிச்சு, சாரி சென்னை வேட்ச்லாம் பயங்கரமா பூந்து விளையாடுது உள்ள. நீ மாட்டிக்கு நாட்டரா,
செம்ம 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 புரியுது. ஏன் இந்த மாதிரி சென்னை வேர்ட்ஸ்லாம் உள்ள வருதுன்னு போயிடுவ பாம்பே நடுங்கும் உண்மையில ஆரிய லுக் வேற லெவலுங்க. படத்துக்காக ரொம்ப எஃபர்ட் பண்ணியிருக்காரு போல. முத்தையா ஜிவி பிரகாஷ் லோகன் ஜூனியர் நித்யா காண்டி கொரியோகிராஃப் மொத்தமா வாங்கல. ஓ ஸ்டெப் ஏரியா போடு தலைவா போடு தலைவா. பிச்சுட்டா இருங்க ஃபாஸ்ட் பீட்லாம் முடிஞ்சு. நடுவில் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் அந்த லோக்கல்னு சொல்லிட்டு. அப்படி எப்படி நான் லோக்கல்னா, நம்ம சென்னையில் ஒரு மாதிரி லோக்கல் ஸ்லாங்லாம் பேசுவோம்ல, ஒரு நம்ம லோக்கலாக பேசுவோம், நமக்கு பிடிச்ச சில லோக்கலான ஏரியாலாம் நம்ம லோக்கலாக இறங்கி விளாடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி வார்த்தை சொல்லணும்னா, இது ஒரு வில்லேஜ் பேக் ட்ராப்பில் தான் இந்த படம் போகுதுன்னு சொன்னாங்க. சட்டுன்னு எப்படி வருதுன்னு நான் நினச்சேன். அப்போ தான் யோசித்தேன் அந்த சாங்கோட பேக் ட்ராப்பே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயில் செட்டப்பில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஆள் வந்து ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு சென்னையில் இருக்கிற ஏதோ ஒரு ஒரு ஜெயிலில் தான் வந்து மேக்ஸிமம் புழல்னு வச்சுக்கலாம். ஸோ அங்கே எதனா ஒன்று போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ அங்கே ஒரு சாங் சீக்வன்ஸ் மாரி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதில் சில விஷயங்கள்லாம் லிங்க் ஆகி வருதுனால இந்த சென்னை வேர்ட்ஸ்லாம் உள்ளே லிங்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா சாங் வேறு லெவலில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் சொன்னால அந்த 50 seconds ஆன அந்த ப்ரோமோ சாங் கேட்கும்போது அவ்வளோ வைப் பண்ணுச்சு. இப்போ ஃபுல் சாங் கேட்கும்போது வேறு லெவல் வைப் பண்ணுது. ஸோ அதனால தான் கண்டிப்பாக அந்த சாங்கை பண்ணணும்னு நினச்சேன். பண்ணிட்டேன். சாங் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சி. வேறு லெவல் பண்ணிட்டாங்க சாங்கை நம்ம காஞ்சனா லோகன். ஸோ அவரு அவரோட வாய்ஸும் சரி, நம்ம ஜிவி பிரகாஷோட வாய்ஸும் சரி, ரெண்டும் சேர்ந்து கேட்கும்போது அது ஒரு மாதிரி செமையாக இருக்குது. அதாவது அந்த கானா ஸ்டைலில் ஒரு ஃபோக் சாங், அது ஃபோக் சாங்னாலே கானா தான், கானானாலே ஃபோக் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் பக்காவாக இறங்கி விளையாடணும்னு சொல்லிட்டு இந்த சாங்கை வந்து ஆரியாக்காக பண்ணியிருக்காங்க போல். சும்மா ஆரியாவும் சும்மா சொல்லக்கூட அந்த அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு போல் அந்த சாங்கில். பார்க்கும்போது அவர் டான்ஸ் ஆடுறதும் சரி, நிறைய விஷயம் பண்ணுறாரு. ஸோ நான் பார்க்க நல்லாயிருக்கு, ரொம்ப 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 நல்லாயிருக்கு. ஸோ இன்னும் விஷுவலாக நம்ம வந்து தேட்டரில் பார்க்கும்போது அது இன்னும் வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா முத்தையா படமும் எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட படத்தில் பண்ண ஒரு யூனிக்கான ஒரு விஷயம்லாம் ஃபாலோ பண்ணுவார். அந்த ஹீரோ காட்டுற அந்த ஸ்க்ரீனில் வந்து ஃபுல்லாக காட்டுவார் ஒரு ஒரு ஹீரோவை. அந்த ஸ்க்ரீனில் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் நடித்த மருந்து படத்துலாம் பார்த்தீங்கன்னா அவர் நடந்து வரும்போது அந்த ஃபைட் சீக்வன்ஸில் அந்த வேஸ்டியை மடிக்கிட்டு அப்படியே ஃபுல்லாக காட்டுவோம். அவருக்கு அவர் இருக்கிற ஹைட்டுக்கு அந்த ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுல்லாக காட்டுவாங்க. அவர் அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சார் பார்த்தீங்கன்னா முத்தையா வந்து ஒரு மாதிரி வெயிட்டாக பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக நான் வந்து அவர் படத்துக்காக நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சித்தித்தானி, அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் இந்த படம் பண்ணுறாங்க. நிறைய பேர் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரபு சார் இருக்காரு, பாக்யராஜ் சார் இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த படத்தில். ஸோ யார் இருந்தால் நான் படம் வர வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி கண்டிப்பாக நம்ம தேட்டரில் போய் பார்க்கணும். ஸோ எனக்கு இந்த சாங் வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லிங்க்கு கீழே இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும் இந்த சாங்கை, சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சாங்குக்கும். ஸோ இந்த படத்துக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல படம் எதுக்குமே ஜெயிக்கும். ஸோ அதுதான் நான் விரும்புகிறேன். ஸோ வேறு எதுவும் மக்களே, ஸோ அவ்வளோதான். ஸோ இத்தனை இந்த வீடியோ எங்கேயே என் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அதான் ரொம்ப முக்கியம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.